இப்போ இதற்கு என்ன தேவைனா, இந்த மாதிரி ஒரு இது ரொம்ப மிக அருமையான சோதனை. இந்த சோதனைக்கு முக்கியமாக தேவை வந்து ஒரு தகரத்தை எடுத்து அந்த தகரத்தை வட்டமாக வெட்டி கொண்டு அந்த வட்டத்தினுடைய விளிம்பில் இப்படி மாதிரி பல் சக்கரம் மாதிரி வச்சுக்கணும். ஒரு பல் பல்லாக வெட்டிக்கணும். ஒரு கத்தரி பானை கொண்டு வெட்டிட்டு இது மாதிரி கொஞ்சம் மடக்கி விட்டிங்கன்னா இது சக்கரமான ஒரு அமைப்பு கிடைக்கும். இதுதான் நம்ம சோதனைக்கு உரிய ஒரு கருவி. ஒரு மெழுகுவர்த்தி வச்சுக்கொள்ளுங்கள். இப்போ வழக்கம் போல் மெழுகுவர்த்தியை ஏற்றிடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த தட்டு சொன்னேன் இல்லையா, இதை வந்து இது மாதிரி ஒரு ஆணி அல்லது இந்த காம்பஸ் கருவியை வந்து இவர் செங்குத்தாக நிறுத்துவதற்கு ஒரு தாங்கி, இந்த தாங்கி இதில் பொறுத்துங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். கொஞ்சம் உயரத்திற்காக இது மாதிரி இன்னொன்று வைத்துக்கொள்ளுங்க. இது அவ்வளோதான் நம்முடைய சோதனை கருவி தயார். இப்போ நீங்கள் இதை பக்கத்தில் வச்சு இந்த ஊசி முனையில் நம்ம இந்த சக்கரத்தை அந்த வந்து மாட்டிடுங்க. இப்படி மாட்டும் பொழுது எப்படி மாட்டினது வந்து குத்தி மாட்டிடக்கூடாது. அதை வந்து இறுக்கமாக பொருத்திடக்கூடாது. அதுக்கு என்ன சொல்கிறது ஆங்கிலத்தில் இது வந்து பிவட் பண்ணுறதுன்னு சொல்லுவான். பட்டும் படாமல் இருக்கணும், ஆனால் சுற்றக்கூடிய அளவில் இருக்கணும். இப்போ இது மெதுவாக இது உள்ள நகர்த்துங்க. ஆஹா, அடாடாடா, என்ன அருமையாக சுற்றி பாருங்கள். கிருஷ்ணருடைய சங்கு சக்கரம் மாதிரி சங்கு சக்கரம் அழகாக சுற்றி பாருங்கள். சுற்றிக்கிட்டே இருக்குது வந்து. இதுதான் நம்ம சோதனை. சுத்த வந்து இப்போ வெளியே எடுத்துருங்க. நின்றோம். அந்த ஜுவாலைக்கு நேராக கொண்டு போனீங்க அப்படின்னா அழகாக சுத்தம். இன்னும் கூட கொஞ்சம் உயரமாக வச்சுக்கலாம் வந்து. இன்னொரு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ கொஞ்சம் சுலபம், கொஞ்சம் மெதுவாக சுற்றுக்கிறது. இப்போ இது மாதிரி பல்லு பல்லாக வெட்டாமல் இது மாதிரி வெட்டி வச்சிங்கன்னா சுத்தாது. இப்போ இங்கே தான் இந்த விஷயமே இருக்குது. இப்போ இதற்கான காரணம் என்ன, இது எப்படி இது வந்து சுற்றுகிறது? இப்போ நீங்கள் கொஞ்சம் நம்ம இது வரைக்கும் பார்த்த கருத்து பார்த்தீங்கன்னா வெப்பசலனம்னு சொன்னோம். இப்போ இங்கே வெப்பசலனத்தில் வந்து மெழுகுவர்த்தி எரியுது, இந்த எரிந்து அந்த புகை மேலே வருது. அப்போ இப்போ வந்து மேல் நோக்கி ஏன் வருந்துகிட்டே இருக்குது? எப்போ ஏன் இந்த சுடர் வந்து மேல் நோக்கி எரியுது தெரியுமா உங்களுக்கு? இது சூடான உடனே காற்று வந்து மேலே போயிடுது. இப்போ கீழே இருக்கக்கூடிய காற்று வந்து உள்ளே அதை எரியவருக்கு வரும்பொழுது அது சூடாக இப்படி கூம்பு மாதிரி இருக்குது. இல்லைன்னா வந்து சுடரே இப்படி மேல் நோக்கி போகாது. நீங்கள் சந்திர மண்டலத்தில் போய் ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன் பாருங்கள். சந்திர மண்டலத்தில் போய் ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி ஆக்சிஜனை வந்து அதில் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி சுடர் மாதிரி எரியாது, பந்து மாதிரி ஆயிடுமா வந்து. என்ன காரணம் தெரியுமாங்க? அங்கே வந்து காற்று கிடையாது, ஆக்சிஜன் வந்து பலூன் பந்து மாதிரி இப்படி இருக்கும். அந்த சுடர் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா அங்கே காற்று மண்டலமே இல்லை. ஸோ சந்திர மண்டலத்தில் இது மாதிரி மெழுகுவர்த்தி ஏத்தனா இப்படி எரியாது, ஆக்சிஜனும் கிடையாது. ஆனால் ஆக்சிஜனை கொடுத்த உடனே அது என்ன ஆகுனா ஒரு பந்து மாதிரி இருக்கும். அந்த பந்து மாதிரி தான் அந்த ஒரு கோள வடிவத்திலே அந்த சுவாலை இருக்கும்.